வீட்டை விட்டு மட்டும் வெளியே வந்துடாதீங்க, 4 டிகிரி வரை வெயில் அதிகரிக்க போகுதுன்னு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதா, வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்பநிலையை இழுவை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது, தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக மழையின் தாக்கம் முற்றிலுமாக குறைந்துவிட்டது. ஏப்ரல் மே மாதங்களில் இருக்கும் வெயிலின் தாக்கத்தை போன்று தற்பொழுது வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் வீடுகளிலிருந்து பகல் நேரத்தில் வெளியே வரவே அச்சப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலைகள் தமிழகத்தில் அடுத்த 7 நாட்கள் மழை பெய்யுமா, வெயிலின் தாக்கம் அதிகரிக்குமா என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வருகிற 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 2 தினங்கள் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அது மட்டுமல்லாது, வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஒரிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.